கோஸ் முட்டை பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஃபஸ்ட் போடு. இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு, நம்ம அதில் கருவேப்பிலை கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். நம்ம 2 சின்ன பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கோம், நம்ம இதில் சேர்த்துடலாம். பல்லாரி பழங்கு இப்போ நல்லா கொஞ்சம் பொன்னேமாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு சின்ன கைப்பிடி அளவு கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம சேர்த்துடலாம். இந்த கோஸ் வேறால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டா சீக்கிரமாகவே கோஸ் வந்துடும். அதில் பாருங்க, இப்போ கோஸ் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு முட்டை ஒன்று உடச்சு வச்சுக்கலாம். முட்டை உடச்சு வச்சு நல்லா கிளறிடலாம். ஒரு 4 பரோட்டாவை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்களும் இதே மாதிரி போட்டு கட் பண்ணி எடுத்துருக்காங்க, அதை நம்ம இதை கொட்டிக்கலாம். இப்போ பாருங்க, எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வச்சுட்டோம். கொஞ்சம் மொறுமொறுப்பாகிடுச்சு. இப்போ நம்ம சால்னா ஊற்றிக்கலாம். சால்னா மொத்தமாக ஊற்றணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் ஒரு 1/4 சால்னா ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் நம்ம இதை கலந்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா உதிரியாக சாஃப்டாக வந்துச்சு பாருங்கள். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் கரைசலை சேர்த்துக்கலாம். நம்ம மிளகுத்தூள் எது சேர்க்கலாம், சீக்கிரமாகவே சீரணம் ஆகிறதா தான். இதிலே 1/2 லெமன் நம்ம புழிஞ்சு விட்டுறலாம். இப்போ சூப்பரான முட்டை கோஸ் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சுவையான சூப்பரான கோஸ் முட்டை பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.